நான் சிவபாலன், மலேசியா நடிகர். இந்தியா பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. இந்த 8mm பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்கிறேன்னே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் படம், யார் யார் அந்த ஹாலிவுட் படம், அந்த ட்ரெய்லர் படம், ஆக்ஷன் மூவி படம் நீங்கள் பார்ப்பீங்களோ அது இந்த 8mm-ல கண்டிப்பாக இருக்கும். இதை நான் கேரண்டி பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து நான் ஒரு 70% நடிச்சிருக்கிறேன். ஸோ அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் படத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, பாட்டு இருக்காது. ஆனால் இதில் பாட்டு இருக்கு, குத்துப்பாட்டு இருக்கு, சென்டிமெண்டல் பாட்டு இருக்கு, கானா பாட்டு இருக்கு, எல்லாம் அற்புதமாக வந்திருக்கு. அதை மேக்கிங்கும் நல்லா இருக்கு. ஸோ முதல்ல நான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ஜெயராதா கிருஷ்ணன், என்ன நவா, இவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் ஒரு நடிகர் வந்து நடிக்கலாம், ஆனால் இந்த நடிகர் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு மாற்றக்கூடிய ஆள் வந்து எப்பயுமே டைரக்டர் தான். அதுக்கு நீங்க கண்டிப்பா கை தட்டி கொடுக்கணும். ஏன்னா டைரக்டர் அமீன் வந்து என்ன, நான் இப்படியும் நடிக்க முடியும் அப்படின்னு என்னை வந்து மாத்தி நடிக்க வச்சாரு. அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இதெல்லாம் நீங்க படம் பார்க்கும் போதே கண்டிப்பா தெரியும். ஏன்னா இது பார்க்கும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஆக்ஷன் பேக் தான், ஆக்ஷன் பேக் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல வந்து நிறைய சென்டிமெண்டோட அந்த ஆக்ஷன் பேக் டச் பண்ணி போவோம். எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க தானா இருக்காது, இவங்களா அவங்களான்ட்டு நீங்களே ஒரு குவெஸ்டின் மார்க் வர அளவுக்கு இந்த படம் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு வேண்டிக்கிறேன். அதோட எனக்கு இது முதல் படம்ன்றனால, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாய்ப்பும் இதில் எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது நான் வந்து ஒரு பாடகரும் கூட. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு எனக்கு முதல் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவரால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை படிக்க வச்சாங்க நம்ம டைரக்டரும் நம்ம மியூசிக் டைரக்டர் சாரும். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறேன். இந்த அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு மூவி அவருக்கு. ஆனால் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவர் ஃபஸ்ட்டு மூவி மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போக இவருக்கு, அதாவது 10வது மூவி மாதிரி நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அவருக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். என்ன மற்றவங்களாம் பேச வேண்டியது இருக்கு. ரொம்ப நன்றி. இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பருக்கும் என் முதற்கன வணக்கம். என்னுடைய பேர் நிர்மல். இது என்னுடைய முதல் படம். நான் பேசிக்கலா டென்டிஸ்ட். மை போஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் யூகே. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் மார்னிங்ல ரேம் ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப மூவிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நிற்கும் போது திரு அமீன் டைரக்டர் அவர்களோட நட்பு கிடைச்சி அது மூலமான இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. யூஸ்வலாக ஃப்ரெஷர்ஸ்க்கு யாருமே ஸ்டோரி நரேட் பண்ண மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்கேன். பட் எங்கள் டைரக்டர் எங்களுக்கு வந்து ஸ்டோரி நரேட் பண்ணார். அது நரேட் பண்ணும் போது இந்த படத்தை நம்ம நடிக்க போகிறோமான்ற ஒரு சோ த்ரில். அண்ட் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு. இது கேட்கும் போதே அந்த ஸ்டோரியில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்துச்சு, நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஸ்டோரி. அதில் என்னோட முதல் படம்னும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. எங்கள் டைரக்டர் ரொம்ப அமைதியாக கூலாக இருப்பார். பட் இஸ் வெரி மச் ஃபோக்கஸ்ட் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்டட் பர்சன். ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிம். அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர்னா, ஆக்சுவலி இதுக்குன்னா ஒரு டீசர் விட்டுருந்தோம். அந்த டீசர் என்னோட 5 இயர்ஸ் ஓல்டு நெஃப்யூ அதை பார்த்துட்டு திரும்ப திரும்ப அதை கேட்பான். யூஸ்வலாக குழந்தைங்க நம்ம வந்து நம்ம திணிச்சா கூட பார்க்க மாட்டாங்க. பட் அவனா விருப்பப்பட்டு பல தடவை அந்த டீசரை பார்க்கணுன்னு ரொம்ப இது பண்ணி கேட்டிருப்பான். அப்பயே நான் நினச்சேன், ஒரு 5 இயர் ஓல்டு கிட்டேயே இந்த டீசர் இவ்வளோ அட்ராக்ட் பண்ணதுன்னும் போது நிச்சயமா அனைத்து தரப்பு மக்களையும் இந்த படம் பெரிய லெவலில் அட்ராக்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஏன்னா படம் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. இதுக்கு வி ஹேட் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரகிள் கான் த்ரூ. லைக் ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் சைடு, ஒரு ஹில் ஸ்டேஷன், இந்த மாதிரி நடக்குதான். இது பல ஸ்டேட்ல எடுத்திருக்கோம். எடுத்திருந்தாலும் அங்கேயும் ஒரு
ஃபாரஸ்ட் அந்த மாதிரி சைடில் எடுத்ததுனால சாரி அந்த இடத்துல எடுத்ததுனால அங்கே அனிமல்ஸ்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். இருந்தாலும் அதுங்க வராத நேரமாக பார்த்து ஷூட் எடுக்கிறது. நாங்கள் தங்கியிருந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் நியர்பை தான், ஷூட்டுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. ஈவன் ஹீரோயின் திவ்யா புதுமுகம் அவங்களும் பல கஷ்டப்பட்டிருக்காங்க, பாறையிலேருந்து விழுந்து அடிபட்டிருக்கு. அண்ட் எங்கள் டைரக்டர் இந்த படத்தில் எதுவுமே வந்து ஒரு போலித்தனமாக இருக்கூடாது, எல்லாமே வந்து நிஜமாக இருக்கணும்ன்றதுனால நிறைய சீன்ஸ் அப்படி பண்ணியிருப்போம். பட் பர்டிகுலராக ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஸ்டன்ட் பண்ணோம். எனக்கு இது முதல் படம், நான் ஸ்டன்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு என் கூட பண்ண வில்லன் அவரும் ஒரு வசனகர்த்தா, அவருக்கும் வந்து ஸ்டன்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பட் அது நிஜமாகவே அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணோம். வி ஹேட் சோ மச் ஆஃப் இன்ஜுரி அண்ட் பெயின், ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஏஞ்சிக்க முடியாத அளவுக்கு வி ஹேட் ப்ராப்ளம். அண்ட் படம் பார்த்தீங்கன்னா கதையே வந்து படம் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிருது. ஸோ யூ கான் மிஸ் த ஃபர்ஸ்ட் 10 minutes. ஸோ படம் அவ்வளோ த்ரில்லிங்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்குது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் அமீன் சாருக்கு ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிம். அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க, அண்ட் மிஸ்டர் ஜெயராதாகிருஷ்ணன், மிஸ்டர் நவகுமாரன் சார் மலேசியாவில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள். பட் இஸ் தேர் ஸோ ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி டவுன் டு எர்த் பர்சன். அண்ட் இவ்வளோ பணம் போட்டு எடுக்க இந்த படத்தை எனக்கு ஹீரோவாக போடணும்னு என்ன இது பண்ணதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தேம். அண்ட் ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் பர்டிகுலர் மலேசியாவில் வந்திருக்கிற திரு சிவபாலன் சார் அவர்கள், அப்புறம் காந்திநாதன் அவர்கள், ரெண்டு பேருமே மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காங்க, மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் நிச்சயம் பெரிய லெவலில் பேசப்படணும்னு நம்புறேன் நான். பாடல்கள் மிக சிறப்பாக வந்திருக்கு. படத்தோட கதைக்களத்தை ஒட்டுனா மாதிரியான பாடல்கள் தான் எல்லாமே. ஐந்து பாடல்களுக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ், ஒரு குத்து பாட்டு, கானா சாங்கு, கிளப் சாங்கு, இந்த மாதிரி எல்லாம் ஜோனர். ஸோ இது வந்து ஒரு கிட்ல இருந்து ஒரு பெரிய லெவலில், ஐ மீன் எல்லா வகையான தரப்பு மக்களையும் அது கவர் பண்ற மாதிரியான சாங்ஸ் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. அதோட ஆடியோன்ஸ் கூடிய விரைவில் இது பண்ணுவாங்க. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு என்னை கூப்பிட்டு ஸ்டேஜில் இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மலேசியாவில இருந்து இங்க படம் தயாரிக்க வந்திருக்கிற ஒரு டீம் இவங்க. இவங்களுக்கு நாம வந்து தமிழ்நாட்டில இருந்து ரொம்ப முக்கியமா இவங்களை வந்து அரவணைச்சு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களை மறுபடியும் நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு இது ஒரு முதல் முயற்சியா இருக்கணும்னு முதல்ல நான் நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த படத்துல பெரிய அளவுக்கு எனக்கு நண்பர்னு பாத்தீங்கன்னா அதனுடைய தயாரிப்பாளர் ஜெயராதாகிருஷ்ணன் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாருமே எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க, இப்பதான் பாக்குறேன் நான். அப்புறம் எனக்கு சக்தி ஒளிப்பதிவாளரோட நான் சில படங்கள் வேலை செஞ்சிருக்கிறேன். நிறைய நான் எடுத்த விளம்பர படங்களுக்கெல்லாம் ஒரு மதிய கூட செஞ்சு வேலை செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒரு தொழில்நுட்ப கலைஞர்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, 8 MM. இது வந்து கன்ஃபார்மான ஒரு ரீச் டைட்டில்ங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். படத்தோட தலைப்பு தான் பெரும்பாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சிடாது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பை செலக்ட் பண்ணியிருக்காங்கிறது இந்த படத்தோட வெற்றிக்கான முதல் விஷயம். அது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜானர்லாம் சொல்கிறாங்க, ஒரு மாதிரி த்ரில்லர் மாதிரி விஷயம், அது மாதிரி எப்போவுமே வந்து ஒரு எவர்கிரீனான வெற்றி அடைகிற விஷயங்கள் வந்து ஒன்றா சேரும்போது 100% வெற்றி அடைஞ்சிடும், அதில் சந்தேகமே இல்லை. அப்புறம் நான் இந்த பாடல்கள்லாம் கூட எனக்கு கேட்குற வாய்ப்பு கிடைச்சிது அங்கங்கே. நான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன், எல்லா வகையிலுமே இது வெற்றிக்கான அனைத்து விஷயங்களும் நிறைஞ்சிருக்கிற ஒரு படமாக நான் வந்து அதை பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப முதல்ல என்னை வந்து அது பாதித்த விஷயம். அது ரொம்ப இப்படி அற்புதமாக எல்லாத்தையும் முதல் படத்தில் கோர்க்கிறதுங்கிறது, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இயக்குநர்லாம் மலேசியாவிலேருந்து இங்கே வந்து அதுக்கான வேலை செய்கிறதுன்றது ஒரு சொந்த அறிவோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அது வந்து இந்த இயக்குநர்கிட்ட நிறைய அமைஞ்சிருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்குற விஷயமா இருக்குது. அப்புறம் அமீனோடய நான் கொஞ்சம் பேசியிருக்கேன், அவர் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நிறைய விஷயங்களை உள்ள அமைக்க வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேசப்படுற இயக்குனராக அவர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளோடு அவர்கிட்ட சுமார் 5 நிமிஷம் தான் பேசினா இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ளே எதையோ மறைச்சி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அது படத்துல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள், தமிழ் மக்கள், இவங்கெல்லாம் அதை செஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு வேற ஒரு நாட்டிலேருந்து இங்கே வந்து முதல் முறையாக மொத்த டீமும் அப்படியே கொத்தாக வந்து இறங்கி இங்கே ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னா அதை நம்ம வந்து வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம வந்து நான் கலாப காதலனுக்கு பிறகு நிறைய இடைவெளி விட்டு அப்புறம் தேன்கூடுன்னு ஒரு படம் பண்ண பத்திரிகையாளர்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இஷ்யூஸ், ப்ராப்ளம் இதெல்லாமே இருந்தாலும் கூட அதுக்காக பத்திரிகையாளர்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் அதுக்காக ஆதரவாக எழுதுறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
எல்லா வகையிலுமே பத்திரிகை சார்ந்து தான் இங்க சினிமா உலகம் இருக்கு. இது ஒரு பத்திரிகையாளர் கூட்டமா இருக்கிறதுனால அதை ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன். இந்த படத்துக்கு வந்து ஒரு பிரத்யேக கவனம் எடுத்துக்கணும். இங்க இருக்கிற ஜான் பிஆர்ஓ எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் தான், இதை கோஆர்டினேட் பண்ணிருக்கிறாரு, எல்லாமே எனக்கு தெரியும். மற்றபடி எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப விருப்பமா நான் என்ன சொல்றேன், நான் வேண்டி கேட்டுக்கிறது, இந்த படத்துக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை முன்னெடுத்துட்டு போறதுக்கு வேலை செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நிறைய படங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம், போற வர்றோம், ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள், ஏக காம்படிஷன்ஸ், நிறைய இஷ்யூஸ்க்கு நடுவில் இந்த படத்தை அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. அதனால நீங்க 100% மேல இதுக்கு நீங்க எஃபர்ட் போட்டு எதையோ பாசிட்டிவா இந்த விஷயங்களை அப்ரோச் பண்ணி இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதை தவிர பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால தயவு கூர்ந்து பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை நல்ல பூம் பண்ணி நல்லா அதை எடுத்துட்டு போகணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை சொல்லி விடைபெற்றுக்கிறேன். நன்றி. Right.